கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. தாயை விடவும் பெரியவர் யார்? தமிழை விடவும் அழகியவள் பாரதியார் சொல்வார். தமிழச்சியை காட்டிலும் இன்னொருத்தி அழகாயிருப்பதிலே எனக்கு சம்மதம் இல்லைன்னு. தாயை விடவும் பெரியவர் யார்? தமிழை விடவும் அழகியவள். சேயை விடவும் தூய்மை எது? சிரிப்பை விடவும் நெருக்கம் எது? மாயும் உலகில் மரணம் வெல்லும் மனநிலை தருவது நம் தமிழே. மாயும் உலகில் மரணம் வெல்லும் மனநிலை தருவது நம் தமிழே. அது மக்கள் தொலைக்காட்சி மூலம் மணந்து வருவது நம் பேரே. வணக்கம். பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில், அதுவும் பேராசிரியர் மா வைத்திலிங்கன் அவர்களோடும், இசைக்கலைஞர் மருத்துவர் டாக்டர் சுந்தரையா அவர்களோடும் மீண்டும் உங்களை மகிழ்ச்சியுடன் சந்திக்கிறோம். ஐயா, என்ன யோசனை? நாளல்லவா யோசிக்கணும். அதை இது திருமருகலா இல்லை திருச்செங்காட்டங்குடியா, ரெண்டு சேர்ந்த ஒரு ஊரா? இது வினாவிடை என்கின்ற அமைப்பில் வருகிற திருப்பதிகம். இது போல பல பதிகங்கள் உண்டு. ரெண்டு ஊர்களை இணைத்து பாடுகிற முறையில் வருகிற போது வினாவிடையாக, அதாவது முதல் ரெண்டு வரியில் ஒரு வினா, அது ஒரு தலத்தை பற்றியதாக இருக்கும். அடுத்த ரெண்டும் இன்னொரு தலத்தை பற்றியதாக இருக்கும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இந்த சில சமயம் வினாவுக்கு விடை நேரடியாக சொல்லியிருப்பார், இல்லைன்னா நம்ம ஊகிக்க வைப்பார். கேள்வி கேட்டதோடு இருக்கும். அப்போ ஒரு பாட்டில் ரெண்டு ஊர் பற்றியும் இருக்குமா? இருக்கு, நிறைய இருக்கு. அது மாதிரி ஓ, இப்போ கும்பகோணத்தை பொறுத்த வரைக்கும் கொட்டையூர் என்கிற ஒரு தலம் இருக்கிறது. திருவலஞ்சுழியையும் கொட்டையூரையும் சேர்த்து தான் பாடியிருக்கிறார் திருநாவுக்கரசு சுவாமி. பல ஊர்கள் திரு ஆலவாயையும் திரு நள்ளாற்றையும் சேர்த்து பாடியிருக்கிறார் ஒரு பதிகத்தில். அப்போ இந்த பாட்டில் ரெண்டு ஊர்கள், திருமருகல் திருச்செங்காட்டங்குடி. திருச்செங்காட்டங்குடி ரெண்டு பக்கத்து பக்கத்து ஊர். ஆனால் மருகல் என்பது இந்த வாழை அல்லது கல்வாழைங்கிறாங்க. அப்படியா? கல்வாழைன்னு சொல்ல முடியாது, அது வேற இடத்துல வருவதில்லை என்கிறார்கள். ஓ, கருங்கல் தருகல் என்பதே ஒரு வகையான வாழை. மருகல் என்பதே ஒரு வகையான வாழை. வாழை அவ்வளவுதான். கருங்கல் வாழை என்பது கருங்கல்லிலே தோன்றுகின்ற வாழை. அது வந்து தேவூரில் அல்ல, வலிவலத்தில் இருக்கிறது. ரமணன் ஐயா, அந்த பாட்டை பற்றி கொஞ்சம் பாட்டு சொல்லுவோம். அங்கமும் வேதமும் ஓது நாவர் அந்தனர் நாளும் அடி பரவ மங்குல் மதித்தவள் மாட வீதி. நிலவு வந்து தவழ்கிற அளவுக்கு உயரமான கட்டிடங்களை உடைய ஊரா அப்படி இருக்க வரணும். மங்குல் மதித்தவள் மாட வீதி மருகல் நிலாவிய மைந்த சொல்லாய் செங்கையலார் புனல் செல்வ மல்கு சீர்கொள் செங்காட்டாங்குடி அதனுள் கங்குல் விலங்கு எரியேந்தி ஆடும் கணபதி ஈச்சரங் காமுறவே என்று பாட்டு. அங்கம் வந்து ஆறு அங்கங்கள் தான் ஐயா, இந்த நிறுத்தம் என்று சொல்லக்கூடிய அங்கம் என்பது ஆறு அங்கம். சொல்லாராய்ச்சி என்கின்ற நிறுத்தம், ஒலிப்பு முறைகள் என்று சொல்கின்ற சிக்ஷை, கிரியைகளுக்கேற்ற இந்த தந்திரம், வேள்வி விளக்கம் சொல்லுகின்ற கல்பம், அப்புறம் நம்ம யாப்புன்னு சொல்லக்கூடிய சந்தஸ், இலக்கணம் ஆகிய வியாக்கரணம், அப்புறம் வானநூல் ஆகிய ஜோதிடம், இதெல்லாம் அங்கம். அங்கமும்
வேதமும் ஓதுநாவர் அந்தனர் அப்படின்னு. அந்தத்தை அணவுவார் அந்தனர் என்று ஒரு பொருள் சொல்வார்கள். நச்சினார்க்கு நீர் அந்த மாதிரி தான் சொல்லுகிறார். சொல்லுகிறார். வானத்துல மேகத்துல தவழ்கிறது நதி. அது வந்து என்ன பண்ணுகிறதுன்னா இங்கே திருமருகல்ல மாடங்கள், மாடங்கள்லாம் வேற ஒன்றும் இல்லை, மாடி வீடுகள். மாடிக்குத்தான் மாடம்னு சொல்றது போய் இதெல்லாம். ஐயா இந்த சொற்றொடர் சொல்லுவாங்க இல்லையா, மாட மாளிகை கூட கோபுரம், அதேதான். அது ஒவ்வொன்றும் கூடம் என்பது பல பேர் கூடுகிற இடம், ஹால் என்று சொல்லல, கோபுரம் தெரியும் நமக்கு, மாட மாளிகை கூட கோபுரம்னு. இந்த மேலே தவழ்கிற மதி இங்கே வந்து இந்த மாடங்களில் தவழ்கிறதுன்னு சொன்னால் ஒன்று இது உயர்ந்திருக்கிறதுன்னு ஒரு பொருள், இது மாடங்கள்லாம் அவ்வளோ உயரம், அதனால தான் மதி அங்கே தவழ்கிறது. சரி, ரெண்டாவது அங்கே இருக்கிற மேகம் வந்து இங்கே தவழ்கிறதுன்னு சொன்னார். இறைவன் தனது சர்வ வியாபகத்தை மறைத்து கொண்டு, எங்கும் மறந்திருக்கிற வியாபகத்தை மறைத்து கொண்டு எங்கே இருக்கிறான்னா நம்மளால் உணர முடியாது. ஆமாம், அவன் குறிப்பிட்ட இடத்துல இருந்தால்தான் நாம போய் அணுக முடியும். அதனால அவன் என்ன பண்ணுகிறான், திருமருகல்ல அங்க வந்து மாணிக்க வண்ணராக காட்சி அளிக்கிறான். ஐயா இந்த கதை ஒண்ணு வருது இல்லையா, என்ன இந்த பாண்டிய நாட்டு வணிகன் தாமன், உனக்கு ஏழு மகள்கள் இருக்க, வைப்பூர் மருமகனுக்கு வந்து என் பெண்ணை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லி ஆறு மகள்களுக்கு கல்யாணம் ஆகி தந்த சொல்லு தவறா போகும் சொல்லி அந்த மகள் கடைசி மகள் வந்து இவன் கூட உடன் போகுதல் இலோப்மெண்ட் சொல்லுவார், அவன் போகும்பொழுது இந்த ஊரில் வரும்பொழுது பாம்பு கடித்து அவன் இறந்து போக, ஓஹோ அவள் கூவ அந்த அரைகூவில் கேட்டு சம்பந்தனார் பதிகம் பாடி அந்த அவனை உயிர்ப்பிக்கிறான்னு வருது. அது இந்த தலம் தொடர்பான தலம் தான், திருமருகல் நடக்குது. கபடியர் காலையில் எழுந்து வருகிறார், அவலக்குரல் கேட்கிறது, கோயிலுக்கு தான் புறப்படுகிறார், கோயிலுக்கு வழிபாட்டுக்காக புறப்பட்டவர் அவலக்குரல் கேட்கிற இடத்துக்கு போயிட்டார். அப்போ மனித தொண்டுக்கு தான் முதன்மை கொடுக்கணும், கடவுள் வழிபாடு ரெண்டாவதாக. எங்க மனித தொண்டு தேவைப்படுகிறதோ அதை முதல்ல செஞ்சுட்டு கடவுள் வழிபாட்டுக்கு வர வேண்டும். அப்போ தமிழ் இதை முடிச்சுட்டு அங்க போகணும்னு சொல்லவே கூடாது. யாருக்கு மனிதநேயம் அதிகமாக இருக்கிறதோ அவனுக்குத்தான் இறையொருள் அதிகம் பொருந்தி வருகிறதுங்கிறது குறிப்புங்க, நமக்கு தெரிகிறது இல்லையா. பிரார்த்தனை மற்றவருக்காக செய்யப்படும் பிரார்த்தனை நம்முடைய மனதை தூய்மையாக்குகிறது, நம்முடைய மனதின் தூய்மை பிரார்த்தனைக்கு வலிமை தருகிறது, இப்படித்தான் எவையும் பெறப்படுகின்றன என்பது பெரியோர் வாக்கு. இதை வலியுறுத்துகிறது சம்பந்த சுவாமிகளினுடைய வரலாறு. இன்னொன்று நமக்கு மார்தட்டி சொல்வதற்கு இன்னொரு குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழுக்கு உயிர்ப்பிக்கும் சக்தி இருக்கிறது, தமிழ் கவிதைக்கு உயிர்ப்பிக்கும் சக்தி இருக்கிறது என்கிற தகவல். அது ரொம்ப உண்மை, உண்மை இல்லையா. ஐயா இந்த உயிர்ப்பித்த பதிகம் அதனுடைய பெயர் என்ன சொல்ல முடியுமா? அதுக்கு விடம் தீர்த்த திருப்பதிகம்னே பேர். விடம் தீர்த்த திருப்பதிகம், விஷம் 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 தீர்த்த திருப்பதிகம். அதே போல அப்பர் சுவாமிகளும் பண்ணியிருக்கார். அதனால என்னோட இந்த காலத்துல தான் பாம்பு கடியினாலே இறப்பவர்கள் ரொம்ப அதிகம். ஆமாம், அப்போ அது ரொம்ப கைவிடப்பட்ட கேஸ், இனிமே ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற நிலையில தான் அவர் அதை பார்த்து இரவு பூரா அழுதுகிட்டு இருந்தேன். அப்போ போய் இந்தளம் என்கிற பண்ணில அது விடியற்காலையில் ரொம்ப மென்மையான ஸ்வரங்களுடையது. இந்த காலத்தில் நம்ம தோடி ஜன்யம்னு சொல்லுகிறோம், மென்மையான ஸ்வரங்கள், எல்லா ஸ்வரமும் மென்மையான ஸ்வரங்கள். அப்படி இருக்க நம்ம இந்த அங்கமும் வேதமும் ஓதுனா ஒரு பாட்டை இப்போ திருமதி வித்யா கல்யாணராமன் குரலில் கேட்க போகிறோம். திருச்சிற்றம்பலம் அங்கமும் வேதமும் அங்கமும் வேதமும் ஓதுநாவர், அங்கமும் வேதமும் ஓதுநாவர், அங்கமும் வேதமும் ஓதுநாவர், அந்தனர் நாடும் அடி பரவர், அங்கமும் வேதமும்
திருமுறைகளுக்கு பிறகு இன்னொரு ஊருக்கு போகலாமா? கிமு 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாலேயே புகழ்பெற்று விளங்கியதாக போற்றப்படும் நம்முடைய திருச்சிராப்பள்ளி. ஐயா சொல்ற மாதிரி நம்பக்கூடிய கதை, நடந்த நிகழ்ச்சி, நம்பக்கூடிய கதை ரெண்டும் பொருந்தி வரும். எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஊருக்கு பேர் எப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே அது ஒரு அசுரன் இருந்தான்னு வரும். திருச்சிராப்பள்ளிக்கும் திருசிறன் என்ற ஒரு அரக்கன் இருந்தால் அவன் இங்கே பூஜித்து சிவனை பூஜித்து உயர்ந்ததுனால திருச்சிராப்பள்ளின்னு ஒரு பேர் வந்ததாக ஒரு கதை சொல்லுவாங்க. மகேந்திரவர்மனுடைய காலத்தில் இது சமணர் பள்ளியாக திகழ்ந்த ஊர், புத்தவிகாரம் மாதிரி சமணர் பள்ளி. அங்கே வந்து சிரா என்ற பெயருடைய ஒருவர் இருந்ததாக ஒரு குறிப்பு. அதற்கு பிறகு 7ஆம் நூற்றாண்டில் சமணம் நீங்கி மகேந்திரவர்மன் சைவத்தை தழுவிய பிறகும் இங்கே கோயில் கட்டினா அந்த பேர் மட்டும் நின்று போச்சு, திருச்சிராப்பள்ளி என்று ஆகியது என்றும் ஒரு குறிப்பு. இந்த சமணர்கள் உள்ள வந்த பொழுது அவர்களுக்கு ரொம்ப விருப்பமான இடம் மலைகள். அதனால இந்து கோயில்கள் இருந்த இடத்துல ஒரு பக்கத்தில் அந்த மலைக்குகைகள் போக்குவரத்து இருந்தால் அங்கே தங்கிடுவார்கள். அதில் அப்படிப்பட்ட ஒரு பாறையில் சிரா என்ற எழுத்து இருக்கிறது, படுக்கைகள் இருக்கின்றன. இன்றைக்கும் இருக்கு. கொஞ்சம் இறங்கி போகிறது கஷ்டம், ஒரு துணையோட பாதுகாப்போடு போகணும். பின்பக்கமாக இருக்கிறது தாய்மானவர் சன்னிக்கு பின்பக்கமாக இருக்கு. சரி, அது ஒரு பக்கம். இந்த மகேந்திரவர்மன் இறைவனை வழிபட தொடங்கினான், அதாவது சிவபெருமானே.
அதை அவன் எழுதியிருக்கிறான். இலிங்கத்தை வழிபட தொடங்கிய குணபரனது சித்தம் நீடு நிலைப்பதாகுக அப்படின்னு ஒரு கல்வெட்டில் எழுதி வச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் குகை கோயில் எடுத்திருக்கிறான். அங்கே சிவபெருமானுடைய திருவுருவங்களை சிற்பமாக செதுக்கியிருக்கிறான். அது நீங்கள் மேலே மலைக்கோட்டை பிள்ளையார் கோயிலுக்கு போகிற பொழுது இடது பக்கமாக பார்க்கலாம். அது ஒரு பக்கம். என்னத்தான் இருந்தாலும் திரும்ப போய் இவர்கள் தங்கள் வசப்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட ஏற்கனவே இருந்த பெயரை சைவர்கள் மாற்றியது இல்லை. ஒரு அருமையான வரலாற்று தகவல், ஒரு குணநிலையும் எடுத்து சொல்கிற தகவல். இங்கே சம்பந்தர் பாடிய பதிகம் காரணம் வர்தமானீச்சரம் திருப்புகலூர் திரு தருமபுரம் இதெல்லாம் சமணர்கள் பெல்ட்டது. பெயர் மாற்றவில்லை. பெயர் மாற்ற ஆனால் மாற்றலை. பெயரை மாற்றலை. கோயில் மாறிட்டு வர்த்தமானீச்சரம் வர்த்தமானீச்சரமாக தான் இருந்தது. இங்கே திருஞான சம்பந்தர் பாடிய இந்த அழகான பாடல் நன்றுடையானை தீயது இலானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமேங்கிறார். அவன் சொல்லும்போதே என் உள்ளம் குளிருதேங்கிறார். இதாவது அழகான குறிப்பு. நன்றுடையானை நல்லது மட்டுமே தான் தெரியும். சிவம்னாலே சுபம் மங்களம் சிரேயஸ் என்று சொல்லுகிறோம். தீயது இலானை இதைத்தான் வந்து வடக்க வந்து போலா சங்கரும்பாங்க. அவ்வளோ வெகுளி அருளுவதை தவிர வேறு அறியானவன். அதனால் தீயது இலானை ஒரு ஆன்மீக அபியாசினுடைய முதற் படி நல்ல எண்ணங்கள் இருக்கணும். ஆனால் இரண்டாவது படி தீய எண்ணங்கள் அறவே இருக்கக்கூடாது. அது நன்றுடையானை தீயதிலானின் போது அந்த நினைப்பு நமக்கு வருகிறது. என்ன செய்து விட்டார்கள்னா ரெண்டு தீர்த்தத்துக்கு பேர் வச்சுட்டார்கள். நன்றுடையான் தீர்த்தம் தீயதிலான் தீர்த்தம். அது எங்க இருக்கு? திருச்சிராப்பள்ளியில். சென்று அடையாத திருவுடையானைன்னா இது ரொம்ப அழகா இருக்கு. அவனுடைய அவனருளாலே அவன் தாள் வணங்கிங்கிறார் இல்லையா மாணிக்க வாசக பெருமான். அது மாதிரி அவனுடைய அருள் இல்லாமல் என்னதான் கற்றாலும் என்னதான் தலைகீழ நின்றாலும் அந்த திருவடியை சென்று அடைய முடியாது. மற்றவர்களெல்லாம் அடைய முடியாத திருவடி. அப்போ திருச்சிராப்பள்ளியில எந்த க்ஷேத்திரத்தில்? திருச்சிராப்பள்ளி கோயில் தாயுமானவர். தாயுமானவர் அங்கே இருக்கிற தாயுமானவர் திருமலை கொழுந்தர்னு கூட அவருக்கு பேரு. செவ்வந்தி நாதர்னு பேரு. இறைவி மட்டுவார் குழலி அம்மை. அங்கே உங்களுடைய உங்களுக்கு பிடித்தமான அல்லது நீங்கள் பாடும்போது எங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஹரிகாம்போதி ராகத்தில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இதை சர்க்குருநாதர் ஓதுவார் பாடப்போகிறார். இல்லை ஹரிகாம்போஜிங்கிறது எல்லா ஸ்வரங்களும் வரக்கூடிய ஒரு ராகம்தான். 28வது அந்த ஸ்கீம்ல ததர எங்க வாத்தியார் டி கே ஜெயராமன் சங்கீத கலாந்தி டி கே ஜெயராமனுக்கு ரொம்ப பிடிச்ச ராகம் அது. தத ததர ஐயா ஒரு கேள்வி. இதில் நிறைய தேவாரங்கள் ஹரிகாம்போஜியிலே விருத்தமாக பாடுகிறார்கள். அது திருத்தாண்டகம். திருத்தாண்டகம் ஆறாம் திருமுறை முழுதுமே இந்த ஹரிகாம்போஜியில் தான் பாடுவார்கள். அது பாடி வருகிற வழக்கம். இதற்கு பழங்காலத்தில் செம்பாலை என்று பெயர். மேளகர்த்தாவா வருகிற பொழுது செம்பாலை. ஐயா ஒரு நிமிடம் அப்படியே இதை சத்குருநாதன் ஓதுவார் அவர்களுடைய குரலில் இந்த பாடலை கேட்டுட்டு திரும்பி வருவோம். நன்றுடையானை தீயதில்லா ஒன்றுடையா
சென்றடையாத திருவுடையானை சென்றடையாத திருவுடையானை சிரா பள்ளி தேனயம் பாடும் சிராப்பள்ளியானை திரை சூழ்ந்த கானல் சங்கேரும் கானல் சங்கே கழுமலம் ஊரில் கவுனியன் ஞான சம்பந்தன் நலமிகு பாடல் ஞான சம்பந்தன் ஐயா, நீங்கள் ஹரிகாம்பூஜியை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, நான் நடுவில் இடைமறிச்சு உங்களை பாட்டு கொண்டு போனேன், அது என்ன தகவல்? செம்பாலைன்னு சொன்னார். செம்பாலை என்று இப்போ மிளகர்த்தாராக இருக்கிற பொழுது அதுக்கு பேர். இதை குறிஞ்சியாள் என்று சொல்லலாம். சார், சில பதிப்புகளில் குறிஞ்சியாள் இருக்கிறது. குறிஞ்சியாள்னு போடுற இடத்துல யாழ்ல விட்டுட்டு வெறும் குறிஞ்சின்னு போட்டார்கள் பதிப்பில். குறிஞ்சின்னொன்னே குறிஞ்சி ராகம் ஏற்கனவே இருக்கிறது, ஆனால் அதை சங்கராபரண ஜன்யமாக நம்ம கொள்ளுகிறோம். குறிஞ்சியாள் என்கிற பொழுது அது வந்து இதுதான், ஹரிகாம்பதி தான். இது உண்மையில் குறிஞ்சியாள் என்று இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் ஹரிகாம்பதியில் பாடி வருகிற மரபு நன்றுடையானே. ஹரிகாம்பதியை மிகச் சிறப்பாக கையாண்டவர்கள் ஓதுவாமூர்த்திகள் அப்படின்னு ப்ரொஃபஸர் சாம்பமூர்த்தி சொல்லியிருக்கிறார். அவர்களைப் போல யாரும் அதை பாட முடியாது என்றே சொல்லியிருக்கார். அவ்வளவு சிறப்பாக அவர்கள் கைவசம் அந்த அரிக்காம்போதி இன்றளவும் இருக்கிறது. அதான் இப்போ கேட்டோம். அது உண்மை. ஆமாம், அது உண்மை. அவர்கள் பாடுகிற முறை வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அது திருத்தாண்டகம் பார்க்கிற பொழுது அதை நம்ம பார்க்கலாம். ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. ஒரு விஷயம் என்ன மாதிரி ஒரு பாமர ரசிகனுக்கு தெரிந்தது என்னவென்றால், ஓதுவார்கள் இல்லை என்றால் தமிழும் தமிழ் இசையும் இன்று பிழைத்திருக்காது, தேவார பதிகங்கள் பிழைத்திருக்காது என்று சொல்லி மீண்டும் நாம் சந்திப்போம். தமிழும் இசையும் கலந்த இந்த தெய்வீக தருணங்களை மறுபடி பருகுவோம் என்று சொல்லி உங்கள் இருவருக்கும் விடை கூறி அமைகிறேன். வணக்கம். ஓம் பாரி.